Hello friends, welcome back to the PC channel. In our channel, we will see how to make the paneer gravy. This is a very simple method. It is very tasty and very healthy recipe. Now, we will see how to make the ingredients. We will see how to make the paneer. Then, we will see how to make the paneer. We will see how to make the paneer. கொத்தமல்லி பன்னீர் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் தனியா தூள் கொஞ்சமா கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பாதாம் ஒரு மூணு முந்திரி கொஞ்சமா ஜீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பன்னீரை ஆட் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து இது அப்படியே பொரிக்காமையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் தரும் உங்களுக்கு வெளியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக உள்ள ஒரு சாஃப்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கடிப்படும்போது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறோம் நீங்கள் அப்படியேவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு சைடு வெந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் சைடு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் பொரிய வச்சுக்கோங்க பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஒரு சைடு பொரியட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு பொரிஞ்சு திருப்பி நெக்ஸ்ட் சைடு விட்டாச்சு நெக்ஸ்ட் சைடு விட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே வானல்ல நம்ம வந்து மூணு வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சாஃப்டான பேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ரா ஃப்ளேவர்லாம் வராது அதுக்காக அதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி வந்து அதிகம் கம்மி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து போடுறது ஒரு 4 பேர் இருக்க அளவுக்கு செய்கிறேன் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாம் சாஃப்டாகிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணிக்குவோம் அது நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும் ஒரு 1 ஆர் 2 ஆர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கின வெங்காயம் தக்காளியெலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைனாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இப்போது ஒரு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷனை ஈஸி பண்ணுவோம் அதுக்காக தான் ஜீரகம் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் எல்லாமே இதில் போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போட்டோம் அது வரையும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ ரொம்ப கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சும்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இந்த பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இது மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டு அது மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.